எல்லாருமே திருப்பதி போயிருக்கீங்களா? எல்லாரும் திருப்பதி போயிருக்கீங்க தானே? எல்லாரும் திருப்பதியில பெருமாளை போய் சேவிச்சிருக்கீங்க. அவர் எப்படி கைகளை வச்சிருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம திருப்பதி போறோம், சரி கோயில் ஓகே, அங்க போனா நம்மளுக்கு அது என்னது, நம்ம வந்து பாதத்தை பாக்குறோமா, அவருடைய திருமுடிய பாக்குறோமா, இல்ல திருமுகத்தை பாக்குறோமான்னு தெரியல, அதுக்குள்ள ஜெர்கண்டின்னு அமுச்சு விட்டுறாங்க. ஆனா வீட்டுல எத்தனை இடத்துல நம்ம படத்துல வச்சிருக்கோம் திருப்பதி பெருமாள், யோசிச்சு பாருங்க. எங்க போனாலையும் எங்க வைகுண்ட ஏகாதசினா படம் பெருசு பெருசா போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப வரலையும் அவருடைய கைகளை எப்படி வச்சிருக்கிறாருன்னு கூட நாம கவனத்தை செலுத்தல. அது நம்ம கோயில் முன்னாடி போன உடனே கண்களை மூடிக்கிட்டு நம்மளுக்கு தான் ஏதோ உலகத்துல எல்லாருக்கும் பக்தி இருக்கிற மாதிரி, அது பகவான் முன்னாடி போனாக கண்களை திறந்து கொண்டு அவனுடைய திருவடி இல்லையா, அவருடைய பாதம், அவருடைய கைகள், அவருடைய திருமுகம், அவருடைய வஸ்திரம், அவருடைய திருமாலை மாலை எப்படி போட்டு இருக்கார், இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து அங்கங்கமா மனசுல அனுபவிச்சு அது அப்படியே மனசுல பதிய வச்சு அப்படியே நினைவில் இருக்கணும் நமக்கு. யோசிச்சு பாருங்க. ஆனா நாம அப்படி என்ன பண்றோமா, இப்படி உருவ வழிபாட்டுல இருக்கும் போதே நம்மளால கான்சென்ட்ரேஷன் ஒழுங்கா பண்ண முடியும். அதுவும் திருப்பதி பெருமாள் ஃபேமஸ். எதுக்கு நான் இப்ப திருப்பதி பெருமாள் சொல்றேன்னா, கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது போய் சேவை பண்ணணும், பார்க்கணும். எங்க பார்த்தாலும் இது பெருமாள்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இந்து தர்மம்னு தேவையில்லை, வேற எந்த தர்மத்தை பின்பற்றவராக இருந்தாலும் கூட திருப்பதியில இருக்கிற பெருமாள் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நல்லா தெரியும். ஆனாலையும் அவருடைய கைகளை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து முழுசா தெரியவே கிடையாது. நான் பிக்சர்ல போடுறேன் பாருங்க. இங்க பாருங்க, அவருடைய வலது கரத்தை பாதத்தை நோக்கி காட்டுறார். நிறைய பேர் இது கரெக்டா காட்டினீங்க, அதாவது பாதத்தை போட்டு காட்டுறதை காட்டினீங்க. இடது கரத்தை தன் முட்டி மேல வச்சிருக்கிறார், தன் முட்டி மேல இப்படி வச்சிருக்கிறார், சரியா? ஒரு திருக்கரத்தை இப்படி இப்படி எல்லாம் காட்டவே இல்லை, பகவான் இப்படி காட்டவே கிடையாது. அங்க பாருங்க என்ன காட்டியிருக்காரு, அந்த மாதிரி இன்னும் ஜூம் பண்ணி காட்டுவா பாருங்க பகவான் எப்படி வச்சிருக்காரு. ஒரு திருவடி ஒரு ஒரு திருக்கரத்தை அவருடைய பாதத்தை நோக்கி காட்டுறாரு, இன்னுடைய திருக்கரத்தை அவருடைய முட்டி மேல வச்சிருக்கிறார். ஏன் அப்படி வச்சிருக்கிறார், நின்று நின்று முட்டி வலிக்குது, இதெல்லாம் மருந்து இருந்தா வந்து போடுங்கன்னு வச்சிருக்கிறாரா? மற்ற பெருமாள் எல்லாம் நைட் 8 படுத்து தூங்கிடுறாரு, என்னெல்லாம் நைட்டு 11-12 வரலையும் நிக்க வைக்கிறாங்க, திரும்பி காலையில திடீர்னு 3 எழுப்பி விட்டுறாங்க, அதனால ரொம்ப கால் வலிக்குது, அதனால முட்டியை பிடிச்சி நின்றுட்டு இருக்காரா? அதாவது ஒரு திருக்கரத்தை, வலது திருக்கரத்தை அவர் என்ன காட்டுறாருன்னா, அதாவது என்னுடைய திருப்பாதத்தை வந்து யாரெல்லாம் சரணம் புகுகிறார்களோ, கலியுக வேங்கட நாயகனாக இந்த கலியுகத்துல பகவான் வந்து இருக்கார், யாரெல்லாம் வந்து என்னுடைய திருவடியை பற்றுகிறார்களோ அவர்களுடைய சம்சார சாகரம் என்று சொல்லக்கூடிய இந்த பௌதிக வாழ்க்கை, அதாவது நம்ம இந்த சம்சார சாகர கடல் பிறவி பெருங்கடல் நம்ம சொல்லுவோம், நமக்கு தலைக்கு மேல தண்ணி போச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அதுல மூழ்கி இறந்து போயிடுவோம். ஆனா அதே வந்து இடுப்பானைக்கு தண்ணி போறது, முழங்கால் அளவுக்கு தண்ணி போறதுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், தாண்டி வர முடியும். ஒரு ஆற்று வெள்ளம் இருக்கு, முழங்கால் வலியும் தண்ணி போச்சுன்னா என்ன பண்ண முடியும், அது உங்களால தாண்ட முடியும். அப்படி இந்த பௌதிக சம்சார சாகரன்ற கடலை யாரெல்லாம் என்னுடைய திருவடியில வந்து சரணம் புகுகிறீர்களோ அவர்களை இந்த துன்பத்தை முழங்கால் அளவுக்கு வத்தடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு. மொத்தமா போகாதான்னா அது இந்த சரீரத்தை விட்டு பகவான் கிட்ட போனாதான் போகும். இந்த உலகத்தில் இருக்கும் வரை துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும், ஏன்னா இந்த உலகத்தோட தன்மை அந்த மாதிரி, இந்த உலகத்தோட விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால முழுசா சொல்லல, அவர் என்ன சொல்றாரு, இந்த முழங்கால் அளவுக்கு இதை நீங்க தாண்டி தப்பிச்சுக்கிட்டு போற மாதிரி தானே உங்களுக்கு என்ன பண்றேன், இங்க இருக்கிற பிரச்சனைகளை அடியோட காலி பண்றேன்னு பகவான் சொல்லவே கிடையாது. ஏன்னா அடியோட இங்க இருக்கிற பிரச்சனைகளை போக்க முடியாது, ஏன்னா இந்த உலகத்தோட தன்மை, இந்த உலகத்தை படைத்தது இங்க துன்பங்கள் தான் இருக்கும், இட்ஸ் எ ஜெயில், அதுல வந்து அடியோட பிரச்சனைகள் போகாது. ஆனாலையும் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கிற அளவுக்கு, நீங்க தப்பிச்சுக்கிற அளவுக்கு இதை முழங்கால் அளவுக்கு நான் என்ன பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு வற்றடித்து கொடுக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக ஒரு திருவடியை தன்னுடைய பாதத்தையும், இன்னொரு ஒரு திருக்கரத்தை தன்னுடைய பாதத்தையும், இன்னொரு திருக்கரத்தை தன் முட்டியின் மீதும் வைத்திருக்கிறார் பகவான்.